ஹாய், ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இப்போ எங்கே போயிட்டு இருக்கோன்னா, நம்ம ஊரில் உள்ள அய்யனார் கோயிலுக்கு. கோயில் வந்து ஊரெல்லாம் தாண்டி கொஞ்சம் காட்டுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ போயிட்டு இருக்கோம். ஏன் இப்போ நம்ம அங்கே போயிட்டு இருக்கோம்னா, நெல் விதைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் சேர்ந்து சாமி கும்பிடுவாங்க. சாமி கும்பிட்டு தான் விதைப்பாங்க. ஸோ அதனால தான் நம்ம ஊரில் வந்து ஒரு 8.5 கிராமம் சேர்ந்தது வந்து ஒரு பஞ்சாயத்து. ஸோ எல்லாருக்கிட்டையுமே சொல்லிடுவாங்க. அவங்கவுங்க சாமி கும்பிடணும்னு நினைக்கிறவங்க விதைக்கிறதுக்கு முன்னாடி வந்து சாமி கும்பிட்டு போயிடுவாங்க. கோயிலுக்கிட்ட வந்துட்டோம், வாங்க உள்ளே போயிடலாம். நம்ம வந்து ஆல்ரெடி எப்படி எப்படிலாம் உழுதுருக்கோங்கிறத ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்களும் அந்த வீடியோவை பார்த்துருங்க. மக்கள் வந்து வயலெல்லாம் உழுததுக்கப்புறம் விதைப்பாங்க. விதைக்கிறதுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி சாமி கும்பிட்டுருவாங்க. ஒவ்வொரு ஊருக்கும் ஊரை பார்த்துக்கிறதுக்கு வந்து காவல் தெய்வங்கள் இருப்பாங்க. இந்த கோயிலில் வந்து கருப்பசாமியும் இருக்காங்க, ஐயனாரும் இருக்காங்க. ஏன் வந்து ஐயனாரை வந்து சாமி கும்பிட்டு போகிறாங்கன்னா, இவங்க தான் காவல் தெய்வம். இவங்க வந்து நல்லா மலையை கொடுப்பாங்க, நல்லா விளைய வைப்பாங்கன்னு சொல்லி ஒரு நம்பிக்கை மக்களுக்கு. ஐயனாரை மட்டும்தான் கும்பிடணுமா அப்படிலாம் இல்லை. ஒவ்வொரு ஊர்லேயும் விதைக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு தெய்வங்களை கும்பிடுவாங்க. அவங்க வாக்கெல்லாம் சொல்லுவாங்க, இந்த வருஷம் நல்லா விளையும், விளையாது, மழை வரும், வராதுன்னு. அதை அடிப்படையில் மக்கள் வந்து விதைப்பாங்க. மக்கள் வந்து தனித்தனியாலாம் அர்ச்சனை பண்ண மாட்டாங்க. ஊருக்கு பொதுவாக ஒரு களஞ்சியம்னு சொல்லிடுவாங்க, அதாவது தேங்காய் செட்டு, அதை தான் அர்ச்சனை பண்ணுவாங்க. அப்புறமா பிரித்து எடுத்துப்பாங்க. மலைக்கான ஒரு சிறப்பு வழிபாடு தான் இன்னைக்கு. சாமி கும்பிட்டு நீ அவங்கவுங்க விதைக்க ஆரம்பிச்சிருவாங்க. எல்லா சாமிக்கும் பிரசாதம் வச்சுட்டு நீராடிடுவாங்க. சாமி கும்பிட்டு ரொம்ப நேரம் நான் வெயிட் பண்ணது எதுக்குன்னா, அந்த பொங்கலுக்கு தான். அந்த பொங்கல் வந்துருச்சு. சரி, சாப்பிட்டுட்டு நம்ம நீ வீட்டுக்கு கிளம்பிடலாம். ரொம்ப பொழுதாயிடுச்சு. ஓகே காய்ஸ், இன்னொரு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.